ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் ட்ரைவ். இன்றைக்கி பெரி பெரி சிக்கன் செய்ய போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரி பெரி சிக்கன் செய்ய ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு 5 பழுத்த மிளகாய், 2 பே லீஃப், 1/2 லெமன், 10 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு ஆயில், 2 பீஸ் சார்கோல், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சிக்கனை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்குங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பழுத்த மிளகாயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச பழுத்த மிளகாய், பூண்டு, பே லீஃப், 1/2 லெமன், அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எடுத்து இந்த பவுலில் ஆட் பண்ணி அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 1 hour மேரினேட் பண்ணணும். இப்போ ஒரு உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இந்த பெரி பெரி சிக்கனுக்கு வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சார்கோல் எடுத்து இந்த கேஸ் மேலே வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் மேரினேட் பண்ண சிக்கனுக்குள்ள வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஸ்மோக்காக வரும். அதுக்கு மேலே ஒரு பிளேட் எடுத்து வச்சு ஒரு 1 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கிரில் பேன் இருந்தால் கிரில் பேன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் தோசைக்கல்லே போதும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு, லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க, கையில் பிடிக்கிற மாதிரி அதை வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த கொத்தமல்லி தழை ஃப்ளேவர், உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுக்கினேன், வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் லெக் பீஸ் அப்படியே போட்டிருக்கறனால இது கொஞ்சம் நேரம் ஆவம் வேக இருக்குது. சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. சைடு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு கொடுத்தா இந்த மாதிரி ஆயில வந்து கொத்தமல்லி தழையில் தொட்டு இந்த மாதிரி தடவிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கருகாமல் நல்லா வரும். இப்போ சிக்கன் ஒரு 15 மினிட்ஸாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது இதில் லைட்டாக கொத்தமல்லி மேலே தூவி விட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
மீதி இருக்க சிக்கனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெரி பெரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.